இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை. ஆதவன் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். இன்று திங்கட்கிழமை 13 திகதி ஏப்ரல் மாதம் 2015 ஆண்டு. முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான செய்திகளை பார்த்தால், 19 திருத்தத்துக்கு 175 உறுப்பினர்கள் ஆதரவு, மறுப்போருக்கு தேர்தலில் பதிலடி கிடைக்கும் என்று அரசாங்கம் கூறுவதான செய்தியை வீரகேசரி நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 19 திருத்த சட்டம் திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும், இதனை பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றுவோம் என்றும், எவ்வாறாயினும் 175 உறுப்பினர்கள் இந்த திருத்தத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவரும் நிதியமைச்சருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை வீரகேசரி நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை வீரகேசரி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக, இரண்டையும் ஒன்றாகவே நிறைவேற்றுவதற்கு முஸ்தீபு, அதன் பின்னரே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்ற செய்தியை வீரகேசரி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அரசியலமைப்பின் 19 திருத்த சட்டம் எதிர்வரும் 20 திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டாலும் அன்றைய தினமே அது நிறைவேற்றப்பட மாட்டாது என்றும், தேர்தல் முறை மாற்றம் கொண்டுவரப்பட்ட பின்னர் இரண்டையும் ஒரே தடவையில் நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தி வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, சகல இலங்கையர்களுக்கும் மகிழ்ச்சி சுபீட்சம் ஏற்படட்டும், சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. பிறந்திருக்கும் சிங்கள தமிழ் புத்தாண்டில் சகல இலங்கையர்களுக்கும் மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் கொண்டுவர வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளதாகவே அந்த செய்தி வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, இலங்கையானது உலகிற்கு முன்னுதாரணமாக திகழலாம், ஐநா விசேட அறிக்கையாளர் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்கால செயற்பாடுகள் சரியான முறையில் எடுக்கப்பட்டால் நிலையான சமாதானத்திற்கும் சமாதானத்தை அடைவது தொடர்பிலும் பிராந்தியத்திற்கும் உலகத்திற்கும் இலங்கை முன்னுதாரணமாக திகழலாம் என்று, இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகளின் உண்மை மற்றும் நீதி தொடர்பான விசேட பிரதிநிதி பப்ளோ டி கிரிப் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை வீரகேசரி நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை வீரகேசரி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, பூரண அரசாங்க மரியாதையுடன் அஸ்கிரிய பீடாதிபதியின் இறுதிக்கிரியை, வானிலிருந்து மலர் தூவ பல்லாயிரக்கணக்கானோர் அஞ்சலி என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. இயற்கை எய்திய அஸ்கிரிய பீடாதிபதி வணக்கத்திற்குரிய உடுகம ஸ்ரீ புத்திரகித்த தேரருக்கு நேற்று கண்டியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியதுடன் வானிலிருந்து மலர் தூவ அன்னாரது பூத உடல் பூரண அரச மரியாதையுடன் மாலை 4:30 மணியளவில் அக்னியுடன் சங்கமமானது என்றே அந்த செய்தியை வீரகேசரி நாளேடு வெளியிட்டுள்ளது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், கலகக்காரர்களை களையெடுக்க சுதந்திர கட்சி அதிரடி நடவடிக்கை என்ற செய்தியை தினக்குரல் நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. கட்சி கொள்கைகளுக்கு முரணாக செயற்பட்டதன் காரணமாகவே 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், அடுத்து வரும் நாட்களில் மேலும் பலர் மீது கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை தினக்குரல் நாளேடு வெளியிட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, சுதந்திர கட்சியின் முதுகெலும்பை உடைக்க மைத்திரி முயற்சி, சாடுகிறார் முன்னாள் அமைச்சர் சாலிந்த என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முதுகெலும்பை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உடைக்க முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று முன்தினம் சுதந்திர கட்சியின் மத்திய குழுவிலிருந்து சாலிந்த திசாநாயக்கவை நீக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பாக அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை தினக்குரல் நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை தினக்குரல் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, 19 தடை போட வேண்டாம் என்ற செய்தி தினக்குரல் நாளேட்டில் பிரசுரமாகியுள்ளது. 19 அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றுவதற்கு தடையாக செயற்பட வேண்டாம் என மாதுளுவாவே சோபித தேரோ அனைத்து கட்சிகளிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவே அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, வடக்கு தேர்தல் எல்லை மீள் நிர்ணயத்தை 10 தவிர்க்க வேண்டுகோள், தமிழ் கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்தல் என்ற செய்தி தினக்குரல் நாளேட்டில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. வடமாகாணத்துக்கான தேர்தல் எல்லை மீள் நிர்ணய நடவடிக்கைகளை அரசாங்கம் அடுத்த 10 தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் விரும்புகின்றன. இடம்பெயர்ந்த மக்கள் மீள் குடியேறும் வரை தேர்தல் எல்லை மீள் வரையறை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும் என இந்த கட்சிகள் கருதுவதாகவே அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால்,
தமிழர் சொந்த நிலத்தில் சுயாட்சியுடன் கௌரவமாக வாழும் நிலை வர வேண்டும். அதுவரை ஓயாமல் போராடுவோம் என்று புத்தாண்டு வாழ்த்தில் சம்பந்தன் எம்பி சபதம் எடுத்துள்ளதாக அந்த செய்தியை சுடரொளி நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. கடந்த காலங்களில் கொடிய ஆட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமது சொந்த நிலத்தில் போதிய சுயாட்சி அதிகாரங்களை பெற்று சுதந்திரமாக கௌரவமாக நிரந்தரமாக வாழும் நிலை வர வேண்டும் என்று சித்திரை புத்தாண்டில் நாம் பிரார்த்திக்கின்றோம் என்றும், அதுவரை நாம் ஓயாது போராடுவோம் என்றும் சபதம் எடுத்துக் கொள்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இது தவிர சுடரொளி நாளேட்டில் தலைவர்களின் புத்தாண்டு வாழ்த்து செய்தி பிரசுரமாகியுள்ளது. இது தொடர்பான செய்திகளை சுடரொளி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், தேர்தல் முறையில் எதிர்வரும் ஏப்ரல் 22 தேதி தயாராகிவிடும் என்ற செய்தியை டெய்லி மிரர் நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை டெய்லி மிரர் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக, சிகிரியா குன்றில் தனது பெயரை எழுதிய பெண்ணின் விடுதலை தொடர்பில் காலதாமதம் ஏற்படுவதான செய்தியை டெய்லி மிரர் நாளேடு வெளியிட்டுள்ளது. அதாவது, தனது தோழிகளுடன் சிகிரியா குன்றிற்கு சுற்றுலா சென்றிருந்த மட்டக்களப்பைச் சேர்ந்த தமிழ் யுவதியான உதயஸ்ரீ தனது பெயரை சிகிரியா குன்றில் எழுதியிருந்தார் என்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கி விடுவிக்குமாறு ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்கியும் குறித்த பெண் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என்று அந்த செய்தியை டெய்லி மிரர் நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை டெய்லி மிரர் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்கா தீபவின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், சுதந்திர கட்சி மத்திய குழு உறுப்புரிமையிலிருந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீக்கம் என்ற செய்தியை சிங்கள நாளேடான லங்கா தீப பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதாவது, கட்சி கொள்கைகளுக்கு முரணாக செயற்பட்டதன் காரணமாகவே இந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்து வரும் நாட்களில் மேலும் பலர் மீது கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவுமே அந்த செய்தி மேலும் விரிவாக லங்காதீப நாளேட்டில் வெளியாகியுள்ளது. இது தவிர லங்காதீப நாளேட்டில் வெளியாகியுள்ள ஏனைய அனைத்து செய்திகளையும் நாம் மற்ற நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். அடுத்து உதய நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், பரிந்துரைகளை செயற்படுத்துவதில் ஆணைக்குழுக்கள் தோல்வி கண்டுள்ளன, நம்பிக்கை இடைவெளி உள்ளது என்று ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பெப்லோ டி கிரேப் கூறுகின்றார் என்ற செய்தியை உதய நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. இலங்கை விசாரணை ஆணைக்குழுக்கள் குறித்து நம்பிக்கை இடைவெளி உள்ளது என்றும், சில ஆணைக்குழுக்கள் பரந்தளவிலான பரிந்துரைகளுடன் பயனுள்ள அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன என்றும் ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பெப்லோ டி கிரேப் கூறியுள்ளதாகவே அந்த செய்தியை உதய நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, இறுதி அறிக்கை வந்த பின் முடிவு, அதுவரை குடிதண்ணீர் விநியோகம் தொடரும் முதலமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தி உதய நாளேட்டில் வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாண குடிதண்ணீர் பாவனை குறித்த பிரச்சினையில் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்வது என்பது தொடர்பில் நிபுணர் குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது என்றும், சுன்னாகம் குடிதண்ணீர் பிரச்சினை தொடர்பில் இறுதி அறிக்கை வரும் வரையில் குடிதண்ணீர் விநியோகம் தொடரும் என்றும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளதாகவே அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பு என்ற செய்தி பிரசுரமாகியுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் வடக்கு மாகாண முதலமைச்சரால் அழைக்கப்பட்ட கலந்துரையாடல் அல்ல என்றும், அதனை வடக்கு மாகாண ஆளுநரே ஒழுங்கமைத்திருந்தார் எனவும், இதன் காரணமாகவே ஊடகங்களை கலந்துரையாடலுக்கு அனுமதிக்கவில்லை என்றும் யாழ் மாவட்ட அரச அதிபர் வேதநாயகம் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை உதய நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அடுத்து வளம்புரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், அதிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த குறுக்கு வழிகள் இல்லை, நம்பிக்கை உருவாக்குங்கள் என்கின்றார் ஐநா அறிக்கையாளர் என்ற செய்திக்கே வளம்புரி நாளேடும் முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. மனித உரிமை மீறல்கள் நடந்துள்ள இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு குறுக்கு வழிகள் இல்லை என்றும், எனவே அரச ஆணைக்குழுக்கள் மீது மக்களுக்குள்ள அவநம்பிக்கையை போக்கி முன்னுதாரணமாக இலங்கை செயற்பட வேண்டும் என உண்மையை ஊக்குவித்தல் நீதி நல்லிணக்கத்துக்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பெப்லோ டி கிரேப் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை வளம்புரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக பார்க்க முடிகின்றது. இது தவிர வளம்புரி நாளேட்டில் வெளியாகியுள்ள ஏனைய அனைத்து செய்திகளையும் நாம் மற்ற நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக 3 மொழி நாளேடுகளின் பிரதான செய்திகளையும், யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளின் பிரதான செய்திகளையும் பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.